இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருப்பி ஒரு மாதிரி ஒரு வருத்தமான ஒரு பதட்டமான, அதே சமயத்தில் என்னடா அது இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு எபிசோட தான் அமைஞ்சிச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் பாரதிக்கும் இடையில சண்டையே வந்துருச்சு. ஏன்னா கண்ணம்மா அந்த அனாத ஆசிரமத்தை விட்டு அவங்க வெளிலே வந்துட்டாங்க. இப்போ வெளில வந்தாச்சு, அதுக்கு முக்கியமான காரணம் பாரதி தான் தெரிஞ்சதுனால அவங்க அம்மா ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. அவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து ரவுடிங்களோட ஆட்டோவில் இவங்க ஏறி இவங்களை கொள்றதுக்கு திருப்பி கண்ணம்மாவை ட்ரை பண்ணிருக்காங்க. கடைசியில் ஏதோ அவங்க நல்ல வேலை புத்திசாலித்தனமாக இதான் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்பரை வந்து பார்த்துட்டு நம்பரை வந்து போலீஸ்கிட்ட சொன்னதுனால அவங்க கண்டுபிடிக்க முடிச்சு அவங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னும் அவங்க நடந்துகிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்க வந்து இந்த வாரம் இல்லைனா இந்த அடுத்த வாரத்தோட ஆரம்பத்திலேயே அவங்க குழந்தை பிறந்துற போது அந்த குழந்தையும் வந்து வெண்பா கையில் தான் வந்து குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்கலாம், ட்வின்ஸ். ஸோ வெண்பா கையில் தான் வந்து அந்த மருத்துவம் இதையே பார்க்க போகிறாங்க. பிரசவத்தையே அவங்க வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்கிறத சொல்லிட்டோம். அவங்க ஏற்ற போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஆனால் வந்து இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுனால நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இவங்க மயங்கி உட்காந்துருக்கிறத ஒன்றும் முடியாமல் கண்ணமாக மயங்கி உட்காந்துருக்கிறத பார்த்து சௌந்தர்யாவே அவங்க கண்ணில் தென் பண்ணிட்டு அவங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அதுதான் நாளைக்கு நடக்க போகிற எபிசோடில் நடக்க போகுது. நீங்கள் இந்த எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு நடக்க போகிறதுல உங்களுக்கு என்ன தோணுது? இன்னும் மாற்றி மாற்றி வந்து யார் யாரெல்லாம் கெட்டவங்களாக இருந்தாங்களோ அவங்களாம் இன்னும் கெட்டவங்களாகவே இருக்காங்க. சௌந்தர்யாவை தவிர அவங்க மட்டும்தான் தெரிஞ்சிட்டாங்க. இது எப்படி கொண்டு போகிறது, இது இப்படியே போனால் நல்லா இருக்குமா, இல்லை வேறு எப்படி கொண்டு போகலான்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.